எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு காட்டில் ஒரு புலி ஒன்று இருக்கு. அந்த புலிக்கு பயங்கரமான பசி. புலி என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை வேகமாக துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. மனுஷன் புலிக்கு பயந்து வேகமாக ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே மனுஷனால் ஓட முடியலை. ஒரு மரத்து மேலே ஏறி போய் உச்சியில் உட்காந்துடுறான். இப்போ புலி மரத்தை அண்ணாந்து பார்க்குது. அந்த மரத்தில் மனுஷன் மட்டும் இல்லை, ஒரு குரங்கும் உட்காந்துருக்கு. இப்போ புலி குரங்கு கிட்ட பேசுது, இங்கே பாரு குரங்கு, எனக்கு பசிக்குது, நான் மனுஷனை சாப்பிட்டே ஆகணும். நீ என்ன பண்ணு, மனுஷனை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுடு, நான் அவனை சாப்பிட்டு இங்கேருந்து போயிட்டே இருப்பேன், உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு புலி குரங்கு கிட்ட சொல்லுது. உடனே குரங்கு இப்படி சொல்லுது, இது என்னுடைய வீடு மாதிரி, இந்த மரம் என்னுடைய வீடு மாதிரி. ஒரு மனிதன் உயிருக்கு பயந்து இந்த மரத்தில் ஏறி வந்து உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்கிட்ட அடைக்கலம் தேடுற மாதிரி ஆகுது. இப்போ என்னிடம் அடைக்கலம் தேடி வந்த ஒருத்தனை நான் எப்படி கீழே தள்ளி விட முடியும், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு குரங்கு மறுத்துருது. இப்போ புலி மறுபடியும் குரங்கை பார்த்து சொல்லுது, முட்டாள் குரங்கை, உனக்கு தெரியாது மனுஷங்களை பற்றி, அவங்களோட புத்தியை பற்றி உனக்கு தெரியாது, ரொம்ப மோசமானவங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மேலே இருந்து அவனை கீழே தள்ளி விடு, உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன், அவனை சாப்பிட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு புலி மறுபடியும் அதையே சொல்லுது. சைகையில் வேற காட்டுது, அவனை கீழே தள்ளி விட, அவனை கீழே தள்ளி விடு, குரங்கு மறுத்துடுது. இப்போ புலி வேற மாதிரி யோசிக்குது, மனுஷங்கிட்ட பேச ஆரம்பிக்கு. மனுஷனை பார்த்து சொல்லிச்சான், எனக்கு பசிக்குது, ஒன்றை சாப்பிட்டாலும் குரங்கை சாப்பிட்டாலும் ஏன் பசி அடங்கிடும், குரங்கு உன்னை தள்ளி விட மாட்டேன்னு சொல்லிடுச்சு, நீ குரங்கை தள்ளி விடு சொல்லி முடிச்சோடனே மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே கீழே தள்ளி விட்டுறான் குரங்கு. குரங்கு இப்போ கீழே விழுந்துருச்சு, உடம்பெல்லாம் நடுங்குது குரங்குக்கு. இப்படி புலி முன்னாடி நிற்குது, உடம்பெல்லாம் நடுக்கும் குரங்குக்கு. புலி குரங்கை பார்த்து சொல்லிச்சான், முட்டாள் குரங்கே, உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, மனுஷங்கள்லாம் மோசமானவங்க, அவனுங்களோட புத்தியை பற்றி உனக்கு தெரியாது, பார்த்தியா, யோசிக்க கூட இல்லை அவன் உன்னை கீழே தள்ளி விட்டான். இப்போவும் ஒன்றும் இல்லை, உனக்கு இன்னொரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன், நீ மேலே போ, அவனை கீழே தள்ளி விடு, எனக்கு உன்னை சாப்பிட்றதுல விருப்பம் இல்லை, நான் மனுஷனை தான் சாப்பிடணும்னு வந்தேன், மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறேன், மேலே போ, அவனை கீழே தள்ளி விடுன்னு சொல்லுது. குரங்கு மலை மலை மலைன்னு மேலே போய் மனுஷனுக்கும் மேலே போய் உட்காந்துரு. இப்போ மனுஷனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. குரங்கு புலியை பார்த்து சொல்லிச்சான், ரொம்ப நன்றி, நீ என்னை விட்டதுக்கு ரொம்ப நன்றி, ஆனாலும் இப்பவும் சொல்கிறேன், என்னால் மனிதனை கீழே தள்ளி விட முடியாது. அப்படி நான் மனிதனை கீழே தள்ளி விட்டேன்னு சொன்னால் அவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடு இல்லையா, நான் அதை செய்ய மாட்டேன்னு குரங்கு சொல்லித்தான். மனுஷனை பார்த்து குரங்கு இப்படி பேசுது, நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, உன்ன மாதிரி நான் உன்னை தள்ளி விட மாட்டேன், நீ இங்கேயே இரு, நானும் இங்கேயே இருக்கேன், எவ்வளவு நேரம் புலினால் முடியுமோ அது இங்கேயே நிற்கட்டும் அப்படின்னு குரங்கு சொல்லித்தான். திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், இன்னா செய்தாருக்கும் இனியது செய்க அப்படின்னு. அந்த அளவுக்கு முடியலன்னா கூட, கெட்டது செஞ்சவங்களுக்கு கூட நல்லது செய்யணும் அந்த அளவுக்கு நம்மளால முடியலன்னா கூட, ஒரு இக்கட்டான சூழல்ல, நம்ம இக்கட்டான சூழல்ல இருக்கும்போது இன்னொருவரை கஷ்டப்படுத்தி, இன்னொருத்தரை வேதனைப்படுத்தி, அவர்களுக்கு துரோகம் செய்து அதன் மூலமாக நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த சந்தோஷம் நமக்கு தேவையில்லைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.